வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வயசுக்கு வந்த இளம் பெண்கள், அதாவது வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வளரும்பொழுதே வந்து சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமாக இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது வந்து இந்த பாலியல் வன்முறை அல்லது பாலியல் பலாத்காரம் அல்லது செக்ஸுவல் அப்யூஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே வந்து அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து வளரும் பொழுதே உடல் உறுப்பு மாறுதலை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஏற்படும். அதை போக்குறதுக்கு உடலின் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஸ்பரிசத்துக்கும் கெட்ட எண்ணத்துடன் தொடக்கூடிய ஸ்பரிசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்றத வந்து தெளிவாக அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். யாருமே, அதாவது இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்து வீடு ஆண்டி இவங்க மாதிரி வேறு யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட் அந்தரங்க உறுப்புகளை வந்து தொடக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துடணும். ஏதாவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவளை வந்து தொடக்கூடிய முறையோ அல்லது பேசும் முறையோ தப்பாக தெரிஞ்சால் உடனடியாக டீச்சர்கிட்டேயோ அல்லது பேரண்ட்ஸ்கிட்டேயோ சொல்ல சொல்லி சொல்லணும். யாராவது உங்ககிட்ட தவறாக நடந்தாலோ அல்லது உங்ககிட்ட தப்பாக பேசினாலோ நீ தயங்காமல் எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லணும். எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பேரண்ட்ஸ் நான் அவன் பக்கத்துலேயே இருப்பேன், என்ன எந்த தப்பு நடந்தாலும் அல்லது யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாலும் உடனடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள வந்து திட்டக்கூடாது. என்ன அவங்களுக்கு வந்து என்ன நிலைமையில நடந்தது அப்படின்றத தெளிவாக கேட்டு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஆண் வேலைக்காரங்க அல்லது டிரைவருங்க அல்லது நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு அல்லது ரிலேஷன்ஸு அப்படி யார் கூடவும் உங்களுடைய வயசுக்கு வந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு எப்பயுமே போகாதீங்க. சந்தேகப்படுறபடி யாராவது வந்தாங்க அப்படின்னா, பின்னாடி வந்தாங்க அப்படின்னா போலீஸ்காரங்கள்ட்டையோ அல்லது பக்கத்தில் உள்ள ஒரு பெண்கள், இப்போ ரோட்டில் தனியாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னா பின்னாடி யாராவது பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னா முன்னாடி போகக்கூடிய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்கிறத பற்றி தப்பு கிடையாது. அவங்க இமீடியட்டாக உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு படுக்கையில் வந்து யூரின் போகிறது, அளவுக்கு அதிகமாக உடம்பு வேர்க்குது, படபடப்பு இருக்கிறது, மனசோர்வு, பசியின்மை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, படிப்பில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, இதை போன்ற அறிகுறிகள் உங்கள் வளரக்கூடிய, அதாவது வளரும் பெண்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அலட்சியமாக பார்க்காம உடனடியாக வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கான்றதை பொறுமையாக உட்காந்து கேளுங்க. அவங்க வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு வந்து உட்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கலாம். அப்படி ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு பாலியல் ரீதியான அறிகுறிகள் பலாத்காரத்துக்கு உள்ளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக திட்டாதீங்க. என்ன நடந்ததுன்னு பொறுமையாக கேளுங்க. பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு ஒரு சரியான வழி காமிக்க, எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அவங்கள வந்து எக்காரணம் முன்னிட்டு அடிக்காதீங்க, சரியா? இதை போல் நடந்துக்கிட்டாலே வளரிளம் பெண்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த முடியும். சரியா? நன்றி.